கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் ஆச்சரியத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நாளாய் இருப்பதாக. எஸ்தரின் புஸ்தகம் 3:8 இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது ஆமான் அகாசுவேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாயிருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயமல்ல. என கண்பானவர்களே, அகாஸ்வேர் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாவின் இடத்திலே ஆமான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் முறையிடக்கூடிய ஒரு காரியம். இந்த முறையிடுதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருதேக்காய் தன்னை வணங்கல அப்படிங்கிறதுனால, முருதேக்காயை மட்டுமல்ல அவருடைய இனத்தையே ஜனங்களையே யூதர்களையே அழிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான். அதுக்காக அவர் ஒரு பிளான் பண்றார். ராஜாவிட்ட போய் சொல்றார், நம்முடைய தேசத்துல இப்படி ஒரு வகையான ஜனங்கள் இருக்கிறார்கள். எனக்கு இந்த வசனத்துல பிடிச்ச ஒரு காரியம், அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாயிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய செயல்பாடுகள், உலகம்தான் வாழ்க்கை என்று ஓடுகிற மக்களுடைய வாழ்க்கைக்கு அது விகற்பமாக தான் தெரியும், முரண்பாடாக தான் தெரியும், வித்தியாசமாக தான் தெரியும். அவன் அவங்க மட்டும் அப்படி பண்ணுறாங்களே, இவன் மட்டும் இப்படி பண்ணுறானே, விகற்பம். ஏன், நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கின்றவர்கள். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், கொஞ்சம் மாற்றி அமைக்கக்கூடிய காரியமாக தான் இருக்கும். என கண்பானவர்களே, வசனம் சொல்லுகிறது, இதான் ஒரு பெரிய கம்ப்ளைண்டாக அகாஸ்வேரு ராஜாவின் இடத்துல போய் இந்த ஆமான் சொல்லுகிறான், இப்படி ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள், அவருடைய ஒவ்வொரு செயல்களும் விகற்பமாக இருக்கிறது. உங்க மேல வித்தியாசமான குற்றச்சாட்டு வரலாம், உங்களை பழி வாங்குவதற்கு ஏதோ ஒரு வகையான தந்திரமான முறைகளிலே இல்லாத குற்றச்சாட்டு வரலாம், புரிந்து கொள்ளாத ஜனங்களின் மூலமாய் வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் இப்படி இருக்கலாம். எனினும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவருடைய செயல்பாடுகள் மிகவும் மகிமையானது, விகற்பமானவைகளாய் அல்ல, ஆச்சரியமானவைகளாயிருக்க ஆண்டவர் நமக்கு உதவி புரிவாராக. நல்ல ஆண்டவரே, எங்களுடைய செயல்களும் மற்றவர்களுக்கு விகற்பமாக இருக்கக்கூடிய அளவில் உம்மை நாங்கள் பிரதிபலிக்க எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.